ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அட்வென்ச்சர் டீம்லேருந்து யோகாசனம் பண்ண போகிறோம். வாரத்தில் ஒரு நாள் யோகா பண்ணி உடம்பு ஃப்ரீ பண்ணிக்குவோம். இப்போ யோகாசனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 3 வயசு குழந்தையிலேருந்து நான் பார்த்துருக்கேன், 100 வயசு பாட்டி வரைக்கும் யோகா பண்ணி பார்த்துருக்கேன். அது வந்து அந்தளவுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு எசென்சியலான விஷயம். உடல் ஆரோக்கியமும் இருக்கும், மன ஆரோக்கியமும் இருக்கும், மன அமைதி இருக்கும், மைண்டு கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெளிவாக கிடைக்கும். அந்த வகையில் இப்போ வந்து நம்ம யோகாசனம் பண்ணுவோம். யோகாசனம் பண்ணுறதுக்காக நம்ம டீம்மேட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற உலகத்தில், இன்றைக்கி இருக்கிற சூழலில் எல்லா வசதியும் இருந்து வாழ முடியாத சூழலில் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சிருக்கும் வாழ்கிறதுக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது. உடல் நலமும் மனநலமும் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக வாழலாம். இன்னொரு விஷயம், வசதியாக வாழ்கிறதுக்கும் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. எதுவுமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக நம்ம டீம்மேட்ஸ் வாழ்ந்துட்டுருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்மளோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தான். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ப்ளஸ் மன மகிழ்ச்சி, மன அமைதி, இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஒரு விஷயமாக பண்ணிகிட்ருக்கோம். ரன்னிங் போவோம், ட்ரெக்கிங் போவோம், இன்றைக்கி வந்து யோகாசனம் பண்ணுறோம். இந்த யோகாசனம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக நம்ம டீம்லே நம்ம டீம்மேட்ஸ் ராமசுப்ரமணியன் யோகா மாஸ்டர், அவர் வந்து நமக்கு இப்போ அதை பற்றி கைட் பண்ணுவார். பாருங்க. ஒன், வணக்கம். என் பேர் ராமசுப்ரமணியன். நான் ஒரு கடந்த 10 வருஷமாக யோகா பண்ணிகிட்ருக்கேன். யோகா மேலே வந்து ஈடுபாடு இருந்ததுனால நான் இப்போ லாஸ்ட் இயர் வந்து பேஜி டெவலப் பண்ணியிருக்கேன். ஒரு ஆரோக்கியமான சிந்தனையை இந்த உலகத்துக்கும் பரப்புறதுதான் எங்களுடைய டீமோட மோட்டிவ். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். Thank you.
உடல் நிலை பார்த்தோம். சூரிய நமஸ்காரத்தினால என்னென்ன நன்மைகள்னா, நம்மளுடைய உடல் உள்ளுறுப்பு எல்லாமே நல்லா சீராக வேலை செய்யுது, பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், எப்போதும் இளமையாக இருக்கலாம், புதுமையை தள்ளி போடலாம். ஸோ எந்த நோய் இருந்தாலும் நம்மளை வந்து தற்காத்து போடலாம். உங்களுக்கு எந்த வித சந்தேகம் இருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க, கண்டிப்பாக நாங்கள் கிளியர் பண்ணுவோம். நன்றி.